ஹாய் கைஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிளாக் கன்னியாகுமரி வந்திருக்கோம். பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ சன்ரைஸ் பார்க்கணும், அப்புறம் டைரெக்டாக போய் வந்தே பாரத்தில் ஒரு ரைடு லாங் போகலாமா? பாருங்கள் வியூஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரை இன்றைக்கி தான் வந்தே பாரத் இனாகரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்த வேலையை முடிஞ்சு கன்னியாகுமரியில் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டான். சன்ரைஸ் ஆன் ப்ரோக்ரஸ். இப்போ வந்து சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா அந்த வரலாறு இருக்குல்ல, ஸோ பின்னாடி திருவள்ளுவரை பத்தின வரலாறு என்னன்றதை பல்கலை வித்தகர், ஸோ கடலோர கவிஞன், எங்களோட ஸ்காலர், எல்லாருக்கும் பெருமைக்குரிய அண்ணன் பிரபாகர் அண்ணன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்போம். அண்ணன் சொல்லுங்கள். வணக்கம் அன்பான நேயர்களே. அதாவது கன்னியாகுமரி என்று சொல்லும் பொழுது கன்னியாகுமரியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாறு. வரலாறு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் வரலாறு என்பது உண்டு. அதே போன்று பார்த்தோம் என்றால் அன்றைய காலங்களிலே பண்டைய காலம் என்று சொல்லும் பொழுது ஆதி மனிதர்களை பற்றி பேசுகிறோம். மனிதன் முதலில் தோன்றியது அப்படின்னு சொல்லும் பொழுது லெமுரியா கண்டத்திலையும் தென்னாப்பிரிக்கா பகுதியில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதே நம்மளுடைய தென்னிந்தியாவை பொறுத்தளவு, அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தளவு குமரிமுனை என்று சொல்லப்படுகிறது. அந்த குமரிமுனையான இந்த கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறோம். மனிதன் ஒரு முறை பிறக்கிறான், மறுமுறை இறக்கிறான். அது ஆனால் எந்த ஒரு இறப்பும் இல்லாத அழியாத புகழ் பெற்ற நம்மளுடைய சூரிய பகவான் அவர்கள் அதிகாலையில் இந்த கன்னியாகுமரியினுடைய தோன்றி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார். அதற்கிடையில் முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலை, அதாவது திருவள்ளுவர் அவர்கள் நம்மளுடைய ஐயன் தமிழனுடைய பெருமைகளை சொன்ன மிக பெரிய ஒரு கலைஞன் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் 133 அதிகாரங்களையும் 1330 குரல்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த 133 அதிகாரங்களுக்கு ஏற்றவாறு திருவள்ளுவரின் சிலை 133 அடிகளிலே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? கடல் நீரிலும் குரல் கலக்க வேண்டும், தமிழ் மண்ணிலும் தண்ணீரிலும் கலந்து தமிழின் புகழ் நீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.